கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கள்ளிக்கோடு செல்லும் கேரளா சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, போக்குவரத்தை சீர் செய்ய ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பந்தலூர், தேவாலா, நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 4 நாட்களாகவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலைகளில் ஆங்காங்கே மண் சரிவுகளும் ஆங்காங்கே மரங்களும் விழுந்து வருகின்றன. இந்த நிலையில் இன்று கேரள மாநிலம் கள்ளிக்கட்டை செல்லும் சாலையில் இந்த மரம் விழுந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். அதன் பின்பே கேரளா நோக்கி செல்லும் வாகனங்களும் கேரளாவில் இருந்து கூடலூர் நோக்கி வந்த வாகனங்களும் இயல்பாக சென்றன. மேலும் இந்த கேரளா செல்லக்கூடிய சாலையில் ஆபத்தான முறையில் விழும் நிலையில் உள்ள மரங்களையும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவரஞ்சனி, தொடர்ந்து இந்த கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடும் குளிரும் நிலை வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மழை காரணமாக சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது எனவும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயாசாமி.